శివాకృతి పర్యంతాయ విరాట్ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విత్రాణ నబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం ఏవం హయగ్రీవమహం ప్రపద్యే. భో నిగమ మౌళియుగ దేశిక దయామృత సముద్ర భవన్మహముఖమిదం పఠనమద్య శృణునాథ కవితార్కిక హరే. సోహమితి ఖిన్నమిహ వీక్ష్య జనమత్ర భవదంఘ్రి విముఖం పంచకురుతావక పదాంబుజయుగ ప్రవణమద్య కృపయా. ദിനത്തിലെ ദയാശതകത്തിനുടിയ നൂറാവത് ശ്ലോകം. ഇന്ന് നൂറാവത് ശ്ലോകം ഇരിക്ക ദയാ സ്തോത്രത്തിലെ കടച്ചെയ്യാണ് സ്തോത്രം ചെയ്യാണ് ശ്ലോകം. ഇതിനപ്പുറമാ വരക്കൂടിയ എട്ട് ശ്ലോകങ്ങൾ ഇത് ദയാശതകത്തിനുടിയ പ്രഭാവത്തെ പറ്റി ചൊല്ല പോറ ശ്ലോകങ്ങൾ. അയാൾ ദയ സ്തോത്രം പണ്ട വിഷയത്തില് ഇത് കടച്ച ശ്ലോകം. அற்புதமான ஸ்லோகம். சுவாமி அப்படியே மனசு உருகி தெளிக்கிற ஸ்லோகம். நாதஸ்பரங்கிமபிமேத்வயினாதனீயம் மகதர்தஜே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விழகிரி பிரணயேயதாசௌ முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தா. ஒரு விஷயம் நாம எல்லாரும் கவனிக்கணும், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயக்க சுபாவம். ஒரு பெரிய காரியம் ஆரம்பிச்சோம்னாக்க ஆரம்பிக்கிட்டே உற்சாகமா இருந்திருக்கும், அப்புறம் பாதி போகும், பாதி போகச்சு தொய்வு ஏற்படும், தொய்வு அந்த ஏற்பட்ட விற்பாடு அப்போ கொஞ்சம் சிரமமா இருக்கும், அப்புறம் கடைசியில முடிக்கிட்டே பார்த்தோம்னாக்க இது முடிஞ்சு விடுறது அப்படின்னு இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் நானும் அடியும் பிரபஷத்துல அனுபவிச்சுருக்கிறது. இந்த திருப்பாவ உபன்யாசம் ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிக்கிச்சு பார்த்தோம்னாக்க சாகம் ஆரம்பிப்போம். ரெண்டு நாள் ஆயிடுச்சுனாக்க இல்ல ஒரு எட்டு நாள் ஆயிடுச்சுனாக்க வா இப்போ எவ்வளவுதானே ஆயிருக்கு இன்னும் முடியணுமே, இல்ல ஒரு மூணுல ஒரு பொங்கல் தானே ஆயிருக்கு இப்படி கண்டியா முடியுமோ தெரியலையேன்னு ஒரு யோசனை பயமா இருந்துருக்கும் கொஞ்ச நாள். இந்த கடைசியில ஒரு 25 or 26 பாசரம் ஆயிடுச்சுனாக்க இந்த கடைசி 3 பாசரத்துக்கு அனுபவிக்கிட்டே பார்த்தோம்னாக்க ஐயோ முடிஞ்சு விடுறது, இன்னும் 3 பாசரம்தான் இருக்கு, இன்னும் 1 பாசரம்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். உற்சவங்கள்லயும் பார்க்கணும், பிரம்மோற்சவம் 10 நாள் உற்சவம்னாக்க முதல் 2-3 நாள் உற்சவம் கம்பீரமா போயிட்டு இருக்கும், அப்புறம் நடுவில் 4 நாள் உற்சவம் அப்பா முடியலன்ற மாதிரி இருக்கும். கடைசியில் ஐயோ உற்சவம் முடிஞ்சு பொறுத்த நாளாக இருந்த பகவத் அனுபவம் நமக்கு இன்னும் இல்லாத போயிட போறதுன்னு அந்த மாதிரி இத்தனை நாளா நம்போ இந்த தயாவினுடைய பெருமையை நாம பல ஸ்லோகங்கள்னால நாம தேசிகன் அனுபவித்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைய தினத்துல நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஸ்தி என்னன்னு கேட்டாக்க இந்த ஸ்லோகத்தோட தயாதேவியினுடைய பெருமையை சுவாமி நிறுத்திக்கு போறாரு. இதோட இவ்வளவுதான் நமக்கு அனுபவிக்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு, இன்னும் இருக்கக்கூடாதான்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். இதுக்கு காரணம் அந்த சுவாமியுடைய அனுபவம். சுவாமி இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லிச்சு, அண்ண ஒரு மத்தகத்தை மாட்டம் மதம் பிடிச்ச யானையாட்டம் உருவகப்படுத்துகிறார். சுவாமி எப்படி எப்படி எல்லாம் சொல்ல முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் சொல்றார். தன்னை எதிலையும் கட்டுப்படாத ஒரு ஜந்துவாக சொல்லுகிறார். ஜந்துவாக காட்டுல தெரிகிற ஜந்துவாக கட்டுப்பாடு இல்லாமல் ஜந்துவாகவும் அதுக்கு தயாதேவி வலையாட்டம் ஆகி அந்த வலையோட முழுஷா பிடிச்சுக்கணும், உயிரோட என்ன பிடிச்சிட்டு போய் அந்த தயாகிற ஒரு வலையினால வலையில முழுஷா உயிரோட நாம மாட்டின்ட்டு அந்த தயைக்கு கிருப்பைக்கு பாத்திரமாக ஆகணும் நாம் போ என்று ஏற்கனவே பிரார்த்தனை வாங்கினார். அது வாதுரா என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அதே தையே நம்ம மதம் பிடிச்ச யானையாட்டம் எந்த கட்டுப்பாட்டிலையும் அடங்காமல் நம்மளுடைய ஒரு நன்மைக்காகவே காண்பிக்கிற எந்த வஸ்துவையும் ஏற்றுக்காமல் நல்லதனமாக சொன்னாலும் அல்லது நம்மளை பயமுறுத்தும்படியாக சொன்னாலும்
எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்காமல் இருந்திருக்கிற ஒரு யானையாக நம்மளை பாவிச்சு, அந்த யானை மதம் பிடிச்ச யானையை எப்படி சங்கிலியால கட்டி போடுவாளோ அந்த மாதிரி தயையாகிற சங்கிலியால என்ன கட்டி போடணும் என்று பிரார்த்தனை பண்ணார். இது தனக்கு இதனால என்ன ஏற்படுறது, நாம தம பிரச்சுரமாக இருந்திருக்கோம், அதிகமாக தமோ குணம் இருந்திருக்கு. இந்த தமோ குணம் அப்பப்போ ஏற்படுற குணத்தெல்லாம் அமைக்கின்று போயிடுறது. அந்த அமைச்சுறதுனால தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுதான் அதிகமா இருந்திருக்கே தவிர சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு குறைச்சு விடுறது. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கூட தயையினுடைய அனுகிரகம் ஓணும் என்று பிரார்த்தனை பண்ற. இதுக்கு முன்ன முதல்ல மிருகதேதையில பிரம்மாவிடத்துல சரணாகிட்டு பண்ணார். அதுக்கப்புறமா விஜயாச சாஸ்திரம் கருகி அந்த இடத்துல எல்லாம் சொல்லச்சு பிராயஸ்தித்தி பண்ணியாச்சு. அப்புறம் சந்தன்யமான அபராதகணம் வச்சு அங்கேயும் பாப்பாரம்பக பாப்பத்துக்காக அதுக்கும் பாப்பம் போன நிவர்த்தி ஆகணும்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார். இப்படி எல்லா விதமாக தயாதேவியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணியும் தயாதேவியே தமக்கு சரணமாக ஆகணும்னு, தயாதேவி தவிர வேற யாரும் தமக்கு புகழ் இல்லை என்பதாகவும் சொல்லி முடிச்சிருக்க சுவாமி தேசிக்கணும். இப்போ கேட்கறதெல்லாம் பார்க்கணும். இந்த தயாதேவி சுவாமிய கேட்டுட்டே இருக்க சொன்ன தோற்றத்தை கேட்டுட்டே இருக்கா. கிஞ்சனிதின் சூத்தியும் அபவர்க்க திரிவர்க்க யோகோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டவுமி நிரஞ்சனாம் என்பதாக இவ்வளவு பெரியவாள் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய விராட்டியார் பூம பிராட்டியார் நீலாதேவின்னு சொல்லி தவிர மகர்ஷிகள்லாம் நம்மாழ்வார் முதலிய ஆழ்வார்களை எல்லாம் எழுந்துள்ள பண்ணி அவ்வளோ பெரிய சபையில சுவாமி தேசிகன் அருளி செய்த வார்த்தை என்ன, சகிஞ்சனின் அபவர்க திருவர்க்க யோகோ அஞ்சனாத்ரீஸ்வரதயா மகிஷ்டோமி நிரஞ்சனம், உங்க எல்லாரையும் இந்த சபையில கூட்டுருக்கு எடுத்துட்டு காரணம் நீங்க எல்லாரும் நான் சொல்ல போற தயாதேவியினுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கணும். நான் தயாதேவியினுடைய பெருமைய என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு உறக்க முடியுமோ அவ்வளவு உறக்க சொல்ல போறேன், நீங்களும் அது காது கொடுத்து கேட்டு நீங்களும் அந்த தயாதேவியினுடைய பெருமைய அனுபவிச்சு உங்களுக்கும் உடனே சந்தோஷம் அடைய வேணும், நீங்களும் சந்தோஷம் அடைய வேணும் என்று சுவாமி தேசிகன் அத்தனை பேரையும் எழுந்துள்ள பண்ணி தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ற. உங்க யாரையும் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறதில்லை, தயாதேவி தான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு அங்க சொன்னார். அகிஞ்சனிதின் சூத்தியும் அபவர்க்க திரிவர்க்க யோகோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் என்பதாக அந்த தயாதேவி எப்படிப்பட்டவளாக இருக்கா, எப்பேற்பட்ட தயாதேவி நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், என்ன மாதிரி அகிஞ்சனாக இருந்துருக்கிறவா, கை முதல் இல்லாதவர்களாக இருந்துருக்கிறவா, ஒண்ணுமே பண்ண முடியாதவர்கள், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதுவும் பண்ண முடியாதவர்களாக இருந்துருக்கா, ஆன்மீகத்திகளாக இருந்துருக்கிறா, தயாதேவியை விட்டா வேற யாரும் ரட்சணம் பண்றதுக்கு இல்லாதவளாக இருந்துருக்குவா, எல்லாருக்கும் பெரிய மகாநிதியாக இருந்துருக்கிறவள் தயாதேவி. அது மாத்திரமில்ல, நாங்கள்லாம் சாஸ்திர ஞானம் அறிந்து இருந்து ஆத்ம ஜானம் அறிந்து மோட்சம் ஓடணும்னு கேட்டாலும் மோட்சத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கா, ஆத்ம ஜானம் இல்லாமல் பணமோ கைவல்யமோ ஐஸ்வர்யமோ கைவல்யமோ உலக இயற்கையில எது கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கா. அதோட மாத்திரமில்ல, இப்படி ஆத்ம ஜானம் இல்லாதவாளுக்கு அவர்கள் கேட்கிற லோகத்துல இருந்துருக்கிற ஐகமான சுகத்தை கொடுத்துட்டு அவளுக்கு ஆத்ம ஜானத்தையும் ஏற்படுத்தி மோட்சத்தையும் கொடுக்கிறவளாக இருந்துருக்கா. அப்படி அப்ப அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அவள் தான் காண்பிச்சு கொடுக்கிறா. அஞ்சனம் அப்படின்னு சொன்னா மை, அந்த மையை இது சாதாரண கண்ணுக்கு போட்டுக்கிற மை, இது சாதாரண மை இல்ல, கண்ணுக்கு போ இந்த மைய கண்ணுக்கு போட்டுட்டோம்னாக்க நம்ம வீட்டில் இருக்கிற புதையல் எந்த இடத்துல இருக்குன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட காண்பிச்சு கொடுக்கிற புதையலாக இருந்துருக்கிற மகாநிதியாக இருந்துருக்கிற எம்பெருமானை ஆத்மஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுக்கிற தயாதேவி, அந்த தயாதேவியை தான் நான் ஸ்தோத்திரம் பண்ண பிரதிஜை பண்றார். அத்தான பேர் நடுவுல ஏற்பட்ட ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பத்தாவது ஸ்லோகத்துல பிரதிஜை பண்ற
11வது ஸ்லோகத்திலிருந்து சுவாமி தயாதேவியினுடைய பெருமையை வரிசையா சொல்லிட்டு வரார். மீதி பெருமாளுக்கு இருக்கிற பகவானுக்கு இருக்கிற குணங்கள்லாம் அம்மா தயாதேவி நீ இல்லாத போனையானாக்கா எம்பெருமானுக்கு குணங்கள்லாம் கூட தோஷங்களாக மாறிவிடும், அதுகளுக்கு அந்த குணத்துவமே இல்லாமல் போயிடும் என்பதாக சொல்லுகின்ற. எதினாமுதையே துவயா வினா பூதாக அப்படின்னு சொல்ற, எதினா நீ இல்லாமல் போனாக்கா உன்னோட சேராமல் போனாக்கா எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் போயிடும்னா, அது பவேயுன்னு விதிலிங் அந்த இடத்துல சொல்லிருக்கிறதுக்கு என்னன்னாக்க, நடக்க முடியாததை நடக்கிறதா நாம நடக்காததை நடக்கக்கூடியதாக நாம ஒரு கற்பனை பண்ணி சொல்ற வார்த்தைகள் வரைச்சே அந்த விதிலிங்க பிரயோகம் பண்றதுன்றது சாஸ்திரத்துல இருந்துருக்கு. சூரியன் கணக்கு கிழக்க உதிக்காமல் போனாக்கா அப்படின்னா, சூரியன் கிழக்க உதிக்காமல் போக போறது இல்லை, சூரியன் கிழக்க உதிக்காமல் போனாக்கா நான் இந்த காரியத்தை நான் செய்யறேன், இல்ல நான் என் காரியம் வந்து மாத்திக்கிறேன், என்னுடைய இதை மாத்திக்கிறேன்னு சொன்னோம்னா, நாம மாத்திக்கவும் போறதில்லை, சூரியனும் கிழக்க உதிக்காமல் போக போறதில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல எம்பெருமானுடைய குணங்கள்லாம் தயாயனோட தயையோட சேராமல் இருக்கவும் போறதில்லை, அப்படி அது தோஷமாகவும் ஆக போறதில்லை, குணம் குணங்களா தான் இருக்க போறதே தவிர வேற எப்படி ஆக போறதில்லை. அதைதான் சொல்ற, எதி நாமதையே துவயா வீணா பூதாகன்னு சிருஷ்டி ஸ்திதி பழையங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவா தயாதேவி. அது மாத்திரமில்ல, இந்த தயாதேவி பெருமாளே சில சமயத்துல கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டப்படுச்ச கூட அந்த பெருமாளுக்கு சர்வ பிரகாரத்திலையும் உபகாரம் பண்ணி அனுகிரகம் பண்றவங்க இருந்துருக்காளாம். பெருமாளுக்கு என்னத்துக்கு கஷ்டம் வருதுன்னா ஆசிரித்த ரட்சணத்துல தான் கஷ்டம். கருணே துரிதேஷு மாமுகேஷு பிரதிகாராந்தர துர்தயேஷு கின்னகா என்பதாக சொல்லுகின்ற, நம்மளுடைய பாபங்களோட சண்டை போட்டு பாபங்களை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி இதுக்காக எவ்வளவோ பிரயத்தனப்படுறான். பட்னா கூட அந்த பெருமாளையே தோக்கடிக்க வல்லதாக இருந்திருக்கு நம்மளுடைய பாபம். ஐயோ இந்த நிலையில என்ன பண்ணணும், இந்த ஊர்ல அந்த ஊர்லாம் இருக்காது, ஒரு பெரிய ஸ்பாட் எந்த இடத்துல இருந்தா ஜெயிப்பியோ அந்த ஸ்பாட்டை நான் காண்பிச்சு கொடுக்குறேன்னு திருவேங்கடமலையாகிற விஜய ஸ்தானத்துக்கு எழுந்தருள பண்ணி இந்த சண்டையில எம்பெருமானோட எம்பெருமானுக்கும் நம்மளுடைய பாபங்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற சண்டையில தான் கவசமாக இருந்துட்டு பெருமாளுடைய கலக்கத்தை போக்கடிக்கிறவளாக இருந்துருக்கா தயாதேவி. இப்படி இது மாத்திரமில்லை, என்ன என்னென்ன விதமா ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னா, நம்மளுடைய பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னா பாபங்கள்லாம் அனுபவிச்சு போக முடியாது. அந்த பாப்பங்கள் எல்லாம் எப்படி போக்கடிக்கிறது, நம்மளால அனுபவிச்சு போக முடியாது, பிராயசித்தினால போக்கடிக்க முடியாது. அந்த பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அந்த ஸ்தானத்துல தயாதேவியே இருந்துட்டு நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு நமக்கு மோட்சத்தை அனுகிரகம் பண்ணும்படியாக வழிவகுக்கிறாள் என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி தயாதேவியனுடைய அனுகிரகத்தை பல பிரகாரமாக சுவாமி தேசிகன் சொல்ற. தயாதேவியனுடைய அனுகிரகம் சொல்லணுமானாக்க இன்னும் திவ்யா அபாங்கம் திசை கருணே ஏழு சத்தேசிகாத்மா ஆச்சாரிய கடாட்சம் மூலமாக அனுகிரகம் பண்றாளாம் தயாதேவி. ஆச்சாரிய கடாட்சம் ஆச்சாரியனுடைய திருக்கண்களில் போய் தயாதேவி பூந்துகிறா, அங்க பூந்துட்டு அந்த கடாட்சம் நம்ம மேல விழுந்ததுன்னாக்கா மீதி இந்திரன் சிவன் பிரஜாபதி ருத்ரன் இவர்களுக்கெல்லாம் கூட இன்னும் மோட்சம் சித்திக்கல, அவளுக்கு முன்ன நமக்கு மோட்சத்தை சித்திக்கும்படியாக பண்றாளாம். மண்ணே மாதா ஜதையோசத்தே வசலாம் மாதிரி சேர்த்தோம்னு ஒரு அம்மா அங்கங்க ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிச்சு சுவாமி நமக்கு விளக்கிறது தான் சுவாரஸ்யமாக இருந்துட்டு இருக்கோம். அங்கங்க என்ன பண்றா, ஒரு அம்மா இருக்கே பார்த்தோம்னாக்க அசிடா இருக்கிற குழந்தைகள் எவ்வளவு எப்பவுமே எப்பவும் ரொம்ப பிரீத்தி இருக்குமோ அதே மாதிரியாக தன்னிடத்துல நம்மள மாதிரி ஒன்னும் தெரியாத வாழ்க்கையில விசேஷ பிரீத்தியோட கூட நமக்கு சீக்கிரமாகவே மோட்சம் கொடுக்குறன்றத சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்றார், முதுகிறையே தயே முதித காமகித்தே மகித்தேன்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தயாதேவி என்னென்ன பிரகாரமா உபகாரம் பண்றான்றத மறுபடியும் சொல்லி சொல்ற. அவ பெருமாள் கேட்கிற சில சமயத்துல என்ன நீங்க விரும்ப விரும்ப நீ வந்து இவனை சிபாரிசு பண்ணணும்னு சொல்ற, என் கண்ணில் தம்படுறது மொத்தம் இவன் பாப்பம், இவன் பண்ண அபராதங்கள், இவன் ஒரு நல்ல காரியம் கூட பண்ண மாதிரியே தோணலையே, இவனுக்கு நான் எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு பெருமாள் நினைக்கிறேன். இவனா தப்பு இவனையா இப்படி நினைக்கிறேங்களோ
இவன் எவ்வளவு காரியம் நல்ல காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? இன்னைக்கு தமிழ் ஜெகத் திருஷ்டியா கிளத்த பலாந்தரையின்னு இங்க லோக திருஷ்டியில எப்பத்துல துளி துளி பண்ண காரியங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பெருக்கி காண்பிச்சு குவிச்சு பெருசா புண்ணிய காரியம் பண்ணிட்டுதான் மாதிரி காண்பிச்சு அனுகிரகம் பண்றாளாம். பெருமாளுடைய அனுகிரகத்தை பெரும்படியாக பண்றா தயாதேவின்னு ஸ்தோத்திரம் பண்ண. அது மாத்திரமில்ல, தயாதேவி பரஞ்ஞாத சன்ன பிரபல விஜன பிரபுதபுதாம் பிரதி பிரஸ்தானந்தே திருஜனகர சிங்காசகிதா என்பதாக பரஞ்ஞாசன்ற ஒரு மூடி அவளை மறைச்சிட்டு நாம எடுத்துட்டு போனோமானா கூட அந்த பரநியாசன்றத மூடி எடுத்துட்டு போன உடனே நம்ம எதிர்நோக்கி அங்க எதிர்த்து உபகாரமா நாம சமர்ப்பிக்கிறது பாபங்கள். அந்த பாபங்களையே பரம பிரீத்தியோட மகாராணி ஸ்தானத்தில் இருந்துட்டு நார்ச்சந்தைக்கு வந்து நாம் அதை எடுத்துட்டு போறோம்னு உடனே நம்ம அந்த உபகாரத்தை கீழே இறங்கி வந்து வாங்கிக்கிறா என்பதாக சொல்லி சொல்ற. இதோட நிறுத்திவிடுறாளா தயாதேவி? அந்த திருவேங்கடமுடையான் அவள்கிட்ட அவளுக்காக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான லோகம் மொத்தத்திலையும் அங்கங்க அவதரிப்பிக்க செய்து எல்லாருடைய கலியினுடைய துர்ஜனம் அந்த தாபம் போகும்படியாக கலவு வெங்கட நாயகா என்று எல்லாரும் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகும்படியாக பண்ணுகின்ற. அது மாதிரிதான் அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் திருவேங்கடமுடையான் அவதாரங்கள் எத்தனை அவதாரம் சொன்னாலும் ஆச்சாரியனா இருந்திருக்கிறது முழுக்க உள்பட 10 அவதாரங்களையும் எடுக்கிறார். ஒவ்வொரு அவதாரங்கள்லையும் ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விசேஷத்தை காண்பிச்சு இப்படி தயாதேவியினுடைய அனுகிரகம். அப்பேற்பட்ட தயாதேவி அவளுடைய ஸ்தோத்திரம் பண்ணச்சு அந்த தயாதேவி இடத்துல தான் மீண்டும் தன்னுடைய நிலைய கடைசி தசகத்தினால 90வது ஸ்லோகத்திலிருந்து 91வது ஸ்லோகத்திலிருந்து 100வது ஸ்லோகம் வரைக்கும் 99 ஸ்லோகம் வரைக்கும் இதை சொல்லிட்டு வர. இதுக்கு இங்கதான் கடைசியில தனக்கு பாப்பாரம் தட்டு பாப்பம் எல்லாம் போகணும் பிராயத்திட்ட பிரபத்தி எல்லாம் சொல்லி நான் இனிமே எந்த விதமான ஒரு இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு விஷயானுபவத்துக்கு அதை விஷயானுபவத்துல ஈடுபடாத மாதிரி என்ன செய்ய வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு என்பதாக சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ற. இப்படி ஸ்தோத்திரம் பண்றத பார்த்த உடனே தயாதேவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். நம்மளுடைய இத்தனால எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, இந்த எவ்வளவோ சாஸ்திரங்கள்லாம் இருந்துருக்குன்னா சாஸ்திரங்கள்ல மாத்திரமில்ல எத்தனையோ மகான்கள்லாம் எவ்வளவோ ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா. ஆனா யாரும் எம்பெருமானுடைய தயைய மாத்திரம் தனியா பிரிச்சு இப்படி யாரும் ஸ்தோத்திரம் பண்ணலையே, இவ்வளவு விஸ்தாரமா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிற இவருக்கு எதனா ஒரு பல பிரதானம் பண்ணணும், இவருக்கு எதனா நாம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். அதுக்காக கேட்கிறாளாம் தயாதேவி பெருமாளுப்புற சுவாமி தேசிகனை பார்த்து, உம்முடைய ஸ்தோத்திரங்கள்னாலே நான் ரொம்பவும் சந்தோஷம் அடைந்துள்ளேன், உமக்கு நான் எதனா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு என்பதாக சொல்லுகின்றேன். இது உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்றதுன்னு அர்த்தம். இவர் சுவாமி ஸ்தோத்திரம் பண்ண இந்த ஸ்தோத்திரம் பண்ணத்துக்கு தயாதேவி பிரத்யுபகாரமா ஏதனா ஒரு வரம் கொடுத்து இவரை அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாராம். இந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணிட்டோமானாக்கா அது அத்தோட சக்தி போட்டுமோ. ஆனா இது உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்றப்ப இதுல ராமாவதாரத்துல ஒரு நடந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். இது வேற ஏதனா ஒண்ணு பண்ணிட்டோம்னாக்க அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லையோ, ஆகையால அது ஆகக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற. என்ன அப்படின்னா பெருமாள் சீதாபதாட்டியும் ராவனுக்கும் பிரிவு ஏற்பட்டிருக்கு, அந்த ராவணனுடைய இதுல இருந்துட்டு இருக்கா சீதா பிராட்டி. இப்போ பெருமாள் அந்த சீதா பிராட்டியை போய் ஹனுமார் பார்த்துட்டு வரைய அந்த பார்க்கச்சு அவளிடத்துல வந்து அந்த பெருமாள் ஹனுமார் பார்த்தேரா இல்லையா என்ன சொல்லியிருக்காரு என்ன பண்ண போறாரோ தெரியலையே அப்படின்னு நினைச்சு திருஷ்டா சீதான்ற ஒரு பெரிய விஷயத்த ஹனுமார் வந்து சொல்ற. இந்த பெரிய விஷயத்த ஹனுமார் வந்து சொன்ன உடனே இப்படி ஒரு நல்ல வார்த்தை சொன்னதுக்கு இவருக்கு என்ன நாம பண்ணணும், இவருக்கு என்ன பண்ணா இவருக்கு பிரதி பண்ணதாக ஆகும் என்பதாக நினைக்கிறான். எது பண்ணாலும் இதுக்கு சமானமா ஆகாதுன்னு தீர்மானம் பண்றான்.
ஏஷ சர்வஸ்வ பூதோமே பரிஷ்வந்தோ ஹனுமதா என்பதாக சொல்லியிருந்தார். ஏஷ சர்வஸ்வ பூதோமே பரிஷ்வந்தா ஹனுமதா அப்படின்னாரு. யுத்தகாண்டத்துல சொன்னது ஹனுமானே உமக்கு நான் எந்த காரியம் பண்ணாலும் பிரதியாக நீர் பண்ண பெரிய உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணதாக ஆகாது. இது எல்லாமாக இருக்கக்கூடிய பிராட்டி பெரிய பிராட்டியா சீதா பிராட்டி தழுவுகின்ற மார்பை அந்த உடம்பையே ஒன்னு நான் கொடுக்குறேன். நானு ஏக சர்வசம்பூதம் இது எல்லாவற்றையும் கொடுப்பதாக இருக்குன்னு சொல்லி அந்த ஹனுமார குறைஞ்ச ராமர் அணைச்சுக்கிறாராம். இது சர்வத்தையும் கொடுத்ததாக இருந்துருக்கு. இது மகோபகாரகனாக இருந்திருக்கு. திருவடியினுடைய பெருமைய அந்த திருவடியினுடைய பெருமைய உலகத்தோர் அறியும்படியாக பண்ண வார்த்தை இது. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயத்த கொடுத்திருக்கார். தான் கட்டி பிடிச்சி ஆஞ்சநேயரை உகப்பிக்கிற மாதிரி அந்த தயாதேவி இவரை உகப்பிக்கணும். சுவாமி தேசிகனுக்கு உகப்பு எப்படி ஏற்படணுமோ அதை பண்ணணும். அவர் ஏதனா மனோரதத்துல ஏதனா பண்ணணும்னு கணக்கு இருந்ததுன்னாக்க அதை அதே மாதிரி தானும் பண்ணணும். அந்த அது அவர் என்ன போகணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுத்து அவரை சந்தோஷிப்பிக்கணும்னு தயாதேவி நினைக்கிறாளா. இது இதை பார்த்தா அந்த இடத்துல பெருமாள் சர்வசுதானம் பண்ணாலும் கூட ஹனுமானுக்கு அந்த சர்வத்தையும் கொடுத்தாலும் கூட திருப்தி அடையல. இங்கேயும் தயாதேவி உள்ள நினைச்சுக்கிறாளா சுவாமி எது கேட்டாலும் அது எது கொடுத்தாலும் அவர் நமக்கு விஷயத்துல பண்ணத்துக்கு ஒன்னும் பண்ணதாக பிரத்யபுத்தாரம் பண்ணதாக ஆகாது என்பதாக சொல்லுகின்றார். இது ஒரு நம்மாழ்வாருடைய ஒரு நிலைய நமக்கு இப்ப காண்பிக்கிறது. நம்மாழ்வார் பாசுரத்துல எல்லா இடத்துலயும் போயிட்டு திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்துல 6வது 10ல திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்துல பரநியாசம் பண்றார். புகழன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக அனநிகதிகனாக இருந்திருக்கிற நான் உன் திருவடி திருவேங்கடமுடையானுடைய திருவடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்றபடியினால அவரிடத்துல சரணாகதி கொண்டார். இதுவும் மோட்சார்த்தமான சரணாகதி. இனிமே எனக்கு ஐகிக்கமான பலன் எதுவும் தேவையில்லை. எனக்கு நான் சிவகண்டை போயிட்டு அனுகிரகம் பண்ண வேண்டியது. எனக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்றார் நம்மாழ்வார். ஆனா சுவாமி பெருமாள் திருவேங்கடமுடையான் நினைக்கிறார் இது 600 பாசுரங்கள் தான் ஆச்சு, இன்னும் 400 பாசுரங்களும் அவர் திருவாக்காலேயே முடிக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால உடனே அவருக்கு மோட்சம் கொடுக்கல. அவர் இன்னும் கொஞ்சம் அவர் திருவாக்குனால அனுபவம் பண்ணணும், அந்த பகவத் அனுபவத்தை பண்ணணும்ன்றதுக்காக நினைக்கிறேன். மோட்சம் வராதது பார்த்த உடனே எனக்கு மகாவிசாகத்துக்கு குறவில்லை, மனோரசம் தன்னுக்கு அனுகிரகத்துக்கு இப்படி வஞ்சகங்களோட வேணாக்கிட்டு பண்ணிருக்கச்சே அது பலத்தை அடையணுமே, இன்னும் நமக்கு கொடுக்காத இருக்கிறதுக்கு பெருமாள் என்னத்துக்காக இப்படி பண்றேன்னு தெரியலையே. அது 7வது அம்சத்துல நம்மாழ்வார் அருளி செய்கிறார். ஐவரால் குமை தீர்த்தி என்னை உன் பாதபங்கையும் நன்னிலா வகையே நலிவான் இன்னம் எண்ணுகின்றாய் செண்டிலாக பெருமாயனே இவையோர்கள் ஏத்தும் உலகம் ஒன்றுடைய அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே கதர்றார் நம்மாழ்வார். உலகம் ஒன்றுடைய அண்ணே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே என்பதாக லோகத்துக்கும் 3 லோகத்துக்கும் நாயகனாக இருந்திருக்கவனே, என்னுடைய 3 லோகத்துக்கும் சுவாமியாக இருந்திருக்கவனே, அப்படி சுவாமியாக இருந்திருக்கவன் இனிமையாக இருக்கவன் அவசியமில்லை, எல்லாராலும் அனுபவிக்க தகுந்தவனாக போக்கியமாக இருக்கணும்னு அவசியமில்லை, பரமபோக்கியமாக இருந்திருக்கவர் இவர் சுவாமின்றதுனால அமுதேன்னு சொன்னார், அப்பனேன்னு சொன்னார், நீதி பேருக்கு மாத்திரமில்ல எனக்கு சுவாமியாக இருந்திருக்கவேன்னு சொன்னார், என்னை ஆழ்வானே என்று இப்படியெல்லாம் பெருமானுக்கு இம்பிரமானுக்கு சொல்லச்சே என்னிலா பெருமாயனே உன் திருவடியில வந்து கதறன் நானே இன்னும்
என்னை கதறின என்னையும் கூட உன்னுடைய ஐவரால் குமிதி என்பதாக சொல்கின்றார். எம்பெருமானை காணவனும் நினைச்சாலும் கூட அஞ்சு இந்திரியங்கள் ஒத்தர் ரெண்டு பேரா இல்லை, அஞ்சு பேருடைய எண்ணமா அஞ்சு இந்திரியங்கள், அது எதான பார்த்தா எத்தையோ கேட்கணும்னு நினைக்கிறது, வாய் எத்தையோ சொல்லணும்னு நினைக்கிறது, கண்ணியத்தையோ பார்க்கணும்னு நினைக்கிறது. இவ்வளவு தூரம் நாம நித்தியம் உபன்யாசம் பண்றவனா இருந்தாலும் கூட, நாம உபன்யாசத்தையே கேட்கிறவாளாக இருந்தா கூட, நித்தியம் நமக்கு பெருமாள் தன்னுடைய தரிசனத்தை காண்பிக்கிறவாளாக இருந்து இருக்கிறவராக இருந்தாலும் கூட, இவ்வளவு பாக்கியம் நாம பெற்றவனுமானாலும் கூட, அடுத்த கணத்துல நம்ம டிவியில பார்க்கலாமா, காமெண்ட்ரி பார்க்கலாமா, வேற ஏதனா கேட்கலாமா, சினிமா கேட்கலாமா, பார்க்கலாமான்னுதான் நம்ம புத்தியை தோன்றது. என்னுடைய இந்திரியங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல, அஞ்சு பேர் நடுவில் என்னை நிக்க வச்சுட்டு அந்த அஞ்சு பேரும் அஞ்சு பிரகாரமாக பல பிரகாரங்களாக என்னை இழுக்கிறாளே, இவா நடுவுல என்னை விட்டுட்டு போனதுக்கு நீ என்ன பிரயோஜனம்னு நீ நினைக்கிற, நீ எனக்காக உபகாரம் பண்ண நீ இருந்திருக்கிற, நீ இவர்கள் நடுவுல என்னை விட்டுட்டு போறதுக்கு என்ன பிரயோஜனம், இன்னும் விடிய பிரவணனாக ஆயிட்டனாக்க இதனால என்ன லாபம், உன்னிடத்துல சரணாகதி பண்ணி என்ன லாபம் எனக்குன்னு தெரியலையே, நீ தான் சொல்லணும் அப்படின்ன சூது. நான் அறியா வகை கிழத்தி ஒரு ஐவரை காட்டி உன் அடிப்போது நான் அணுகாவகை செய்து போதி கண்டாய், நான் இந்த அஞ்சு பேரை என்னிடத்துல காண்பித்து உன் திருவடியை அடைவதற்கு தடங்கள் என்ன தடங்கள் உண்டோ அந்த தடங்களை ஏற்படுத்திட்டே நீ இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. யாதும் யாவரும் இன்றி நின் அகம்பால் ஒடுக்கி ஓர் ஆளிநிலை மீது செயல் குழலி வினையேன் வினை தீர் மருந்தே, நாம் பாகிஸ்தானாக இருந்திருக்கவன் என்னுடைய பாப்பங்கள்லாம் தீர்த்து இதுக்கெல்லாம் மருந்தாக நீ இருந்திருக்க, நீ அனுகிரகம் பண்ணணும்னு நம்மாழ்வார் கதற ஏழாம் பத்துல. அந்த மாதிரியாக இங்க சுவாமி கதறர் இந்த ஸ்லோகத்தினால கடைசி ஸ்லோகத்துல நாத்தரங்கிமேநாதனீயம் மகதர்தயே மயி கருஷ்வதம் சுவாமி சம்போதனம் பண்ற அம்மா தயாதேவியே கதாதேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத்தோம் ஜனனியுவயோ ஏகலட்சியம் தயாஜா தத்தோ யுஷ்மத்பரிஜனதயா தேசிகீரப்யதத்வம் கிந்தே போஜா பிரியமிதி கில வைரவக்த்ரா விபாசி. பெரியவிராட்டியார் எழுந்தருள் இருக்கிற நிலைய சுவாமி மங்களாசாசனம் பண்ற ஸ்ரீ அங்க சிரிச்சு இந்த புன்சிரிப்போட இருக்கலாம். ஒரு வார்த்தை சுவாமியை பார்த்து கேட்கலாம், சுவாமி பார்த்து கேட்கிறா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ற. மாதா தேவி தோமசி, நீ எனக்கு லோக மாதாவாக இருந்துருக்க, எனக்கும் அம்மாவாக இருந்துருக்க. பகவான் வாசுதேவா பிதாமே, என்ன சர்க்கல விதமான க்ஷணமும் பண்றதுக்கு போஷணம் பண்றதுக்கு பெருமாள் வாசுதேவன் தகப்பனாராக இருந்திருக்க, உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக இருந்திருக்கும். ஜாத சோகம் ஜனனி யுவயோகோ ஏகலட்சியம் தயாயா, யுவயோகோ தயாயா ஏகலட்சியம். அன்பமான விஷயம், அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு ஒரே இலக்காக இருந்திருக்கவர் சுவாமி ஒருத்தர் தான். அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக நாம இருந்துட்டோம், கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துட்டு இருந்தாக்க அத்த காட்சிலும் வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்போ இங்க சுவாமி உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறவன் நானு, இதுதானே எல்லாரும் பிரார்த்திக்கிறது, அதுவும் உனக்கு இருந்துருக்கு. இன்னும் என்ன வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் ஆரம்பிக்கிறது விரும்புறது
ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தன்னை நிறம் பெற்றதாக நினைத்துக் கொள்வது எப்போ என்று கேட்டால், அந்த பகவத் கைங்கரியன் தனக்கு கிடைச்சதுன்னா தான். அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக யுஷ்மத் பரிஜனதையா தேசிகைரபி தத்தா, உன்னுடைய உங்களுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக ஆச்சாரியனாலே நான் சமர்ப்பிக்கப்பட்டவனாக இருந்திருக்கேன். இத காட்டிலும் உனக்கு வேற என்ன பாக்கியம்பா உனக்கு வேணும்னு கேக்குற மாதிரி புன்சிரிப்போட பெரிய பிராட்டியார் கேட்கிற மாதிரி இருந்துருக்குன்னு சீர்த்துல சுவாமி மங்களாசாசனம் பண்ற. அதே ரீதியில தான் இங்க தயாதேவி பிரார்த்தனை பண்றா. தயாதேவி சாமி பார்த்து கேட்கிறானா உனக்கு என்ன வேணும்னு, அதுக்கு பார்த்து அதுக்கு பதில் சொல்றதாக அமைஞ்சிருக்கிறது இந்த ஸ்லோகம். எடுத்துட்டே சொல்ற, நான் சொல்ற எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், இதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா இருக்கேன், இதுக்கு மேல எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா. சப்தத்துல நான்றது முன்ன சொல்ற மம நான் சொல்லலாமோ இல்லையோ, நான் எனக்கு ஒருத்தேன் அல்லன்றது நமக்கு அர்த்தம். அப்போ நான் எனக்கு ஒருத்தேன் அல்லன்றத முன்ன சொல்லணும், அதை விட்டுட்டு அல்லன் அப்படின்றது இல்லைன்றத முன்ன சொல்லிட்டு அப்புறம் நான் எனக்கு என்பதை சொல்ற. நம்ம சொல்றதுக்கு நான்றத முன்ன சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல நான்றத முன்ன சொல்லிட்டாரு, எனக்கு இனிமேல் வேற ஒன்னும் வேணாம், வாண்டா எனக்கு அப்படின்னு என்ன வேணும். மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம். நான் இப்ப ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்றேன். நானு இந்த பிரார்த்தனைய நீ தலைகட்டி வச்சேனாக்க, இந்த பிரார்த்தனைய நீ நிறைவேற்றி வச்சேனா போறோம், இதுக்கு மேல வேற என்ன ஒண்ணுமே வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார். என்ன பிரார்த்தனை நீ பண்ண போறேன் என்று கேட்கிறார். எனக்கு நல்ல இடத்துல எந்திரமான இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம், ஒரு இடத்துல மோட்சார்த்தமாக பண்ணிருக்கிற சரணாகதினால எனக்கு மோட்சத்துல எந்த விதமான சங்கையும் இல்லை. சரி, ஐகமான சுகங்கள்ல எனக்கு எப்பவுமே ஆசை இல்லை, ஆகையால அதை பத்தியும் விசாரம் இல்லை. நான் பிராயசித்த பிரபத்தி பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா பாபாரம்பக பாப நிவர்த்திக்காக அதுக்காகவும் உன்னிடத்துல சரணமாக அடைஞ்சாச்சு, உன் திருவடியே சரணமாக பற்றியாச்சு. அதனால எனக்கு இனிமேல் சத்விஷயத்துலதான் புத்தி போக போறதே தவிர வேற எம்பெருமான் சீற்றம் அடையும்படியான ஒரு நிலை எனக்கு ஏற்பட போறதில்லை, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் என்று நினைக்கிறோம். சுவாமி தேசிகன் ரகசியத்துறை சாதத்துல ஒரு விஷயத்த அருளி செய்கின்றார். எம்பெருமானாருடைய சரம தசை, அதாவது கடைசி சமயம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற சிஷ்யவர்க்கங்கள்லாம் தன்னில் ஜலத்தோட ஐயோ எம்பெருமானார் போயிட்டே இருந்தாக்க என்ன பண்றது, இனிமேல் சம்பிரதாயத்துக்கு என்னன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாராம், எல்லாரும் கஷ்டப்படுறாராம். இப்படி கஷ்டப்படுத்தி எம்பெருமானார் கணக்கு திருநாடு அலங்கரிச்சிட்டாருனாக்க தாங்களும் பிராணனை விட்டுணும்னு நினைக்கிறா வாழலாம். அது எம்பெருமானாருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே அப்போ எம்பெருமானார் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார், என்னுடைய தேக வியோகத்தினால மனசு சிரமப்பட்டு யாரானாலும் பிராணனை விடுபவர்களாக கணக்கு இருந்தால்னாக்க நான் பெருமாள் திருவடி மேல ஆணையிட்டு சொல்றேன், அவர்கள் யாருமே என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதாக. இத்த காட்டிலும் தண்டனை வேற எதனா ஓணுமா கிடையாது. அப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்கிறது, அப்போ மீதி காலத்துல நாம என்ன பண்ணணும் என்பதை சொல்லுகின்ற. இப்போ வரிசையா சொல்லிட்டு வர என்னுடைய, அதாவது நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்ன்றது முதலிகெல்லாம் பிராணனை விட விடாதுன்னு சொல்லியாச்சு, இங்கேயே இருந்துட்டு இருக்கணும், இருக்கச்சே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ வரிசையா சொல்லிட்டு வர சுவாமி எம்பெருமானார் என்னெல்லாம் பண்ணா பிரமாணுக்கு உகப்பா இருக்கும், தனக்கு உகப்பாக இருக்கும் என்று சொல்றாரு. அதுல முதலாகதாக இருந்திருக்கிறது ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்தித்தல் என்பதாக எம்பெருமானார் அனுகிரகித்த ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக பண்ணுதல், இது ஒன்று. இரண்டாவதாக ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் பிரவர்த்தித்தல்,
அழிக்க முடியாதவளாக இருந்திருக்கிறவா சிம்பிரமானார், அதாவது ஒரு திவ்ய தேசங்கள்ல மாலை புஷ்பம் இவைகள் எல்லாம் சமர்ப்பிச்சு வழக்கெல்லாம் ஏற்றி பெருமான் கைங்கரியம் பண்றாரு. அப்ப அழிக்க முடியாதவர்கள் ஒரு பாகவத இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதவளாக இருந்திருக்க ஒரு பாகவத பக்கத்துல வர்த்திச்சு அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகுதுன்னு சொல்லி சொன்னார். அப்ப சொல்லத்திலே ஒரு விஷயம் சொல்றேன், எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணிட்டதுனால சரணாகிதியை பத்தி நீங்க யாரும் மோட்சத்தை பத்தி யாரும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரணாகிதி பண்ணிட்டதுனால மோட்சம்ங்கிறது சித்தம். அது சரணா விசாரப்பட்டாள்னாக்க அந்த மகாவிசுவாசம் குறவுன்ற புத்தி மகாவிசுவாசம் குறவுன்னு ஏற்பட்டு போயிடும். ஆகையால சரணாகிதி பண்ணிட்டதுனால மோட்சத்தை பத்தி இனிமே தேசாசனத்துல மோட்சம் இருக்குன்றது அதை பத்தி விசாரம் இல்லாமல் இருக்க வேண்டும். சரி, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கழிக்கணும் இல்லையோ தேக யாத்திரையை கழிக்கணுமே அதுக்கு விசாரப்படுவோமோ அப்படின்னாக்க தேக யாத்திரை கர்மாதீனம் அது விசாரப்பட்டு உனக்கு ஆகாது. தேக யாத்திரை கர்மா எப்படிப்பட்டதாக இருந்துருக்கோ எந்த கர்மா பலனளிக்க ஆரம்பிச்சிருக்கிறதோ அந்த கர்மா பிரகாரம் நல்லதோ கெட்டதோ உன் மனசுல நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறது எதுவோ அது நடக்க போறது. ஆகையால தேக யாத்திரை கர்மாதீனம் என்று தேக யாத்திரைக்காக கரைய வேண்டாம் என்று அங்க அருளி செய்கிறார். அதே மாதிரிதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் தேக யாத்திரைக்காக நான் பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை ஒரு விஷயம். சரி, அப்போ மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணியாச்சு, அதுக்காகவும் நான் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெறுமை இருந்துருக்கிறதா, ஒண்ணுமே பண்ணா தாய் கொண்டு உட்காந்துருக்கலாமா இல்ல எது வேணா பண்ணிட்டு இருக்கலாமா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன அப்போ ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறேன். இந்த இடத்துல உன்னுடைய அனுகிரகத்தை நான் கேட்கிறேன். இதை கேட்கறதுக்கு அந்த பக்கத்துல உட்காந்துருக்கிற உனக்கு கிட்டக்க சமீபமாக இருந்துருக்கிற அந்த பெருமாளை பார்த்து சொல்ற அசௌ முகுந்தகா அசௌ அசௌன்ற வார்த்தை இருக்க எப்பவும் பக்கத்துல இருக்கிறவர்தான் சொல்றது. அந்த அசௌ இது இன்னும் கேட்டா அவ நாம யார ரொம்ப நேர பிரத்யட்சமா பார்த்துட்டு இருந்துருக்கோமோ அவளை பார்த்து சொல்றது யார் இருந்தால் அப்படின்றமோ இல்லையா அந்த மாதிரி வார்த்தை அசௌ முகுந்தகா. அதோ இந்த பக்கத்துல இருந்துருக்கிற முகுந்தகா முகுந்தன்றவன் தான் மோட்சத்தை கொடுத்தா இருந்துருக்க அந்த முகுந்தன் தான் மோட்சத்தை கொடுக்கிறவனாக இருந்துருக்கிற அப்படின்னால அசௌ முகுந்தகா இந்த நம்ம பார்த்துருக்கிற முகுந்தன் மோட்சதாரத்தவாக இருந்துருக்கவன் இப்பவோ எப்பயோ அவன் தான் மோட்சவன் அவன் முகுந்தனாக எனக்கு இப்பவே ஒரு அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணணும் இந்த முகுந்தன்னா என்பதாக சொல்லுகின்றார். அப்ப என்னதான் நீ எங்க கேக்குற அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டத்துல போனாதான் என்ன விதமான அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவத்தை இந்த பூமியிலேயே நம்ம எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். அபிஜீதில் இதே மாதிரி பிரார்த்தனை பண்றார். பூமி முகுந்த விந்தேமகி என்பதாக இந்த பூமியிலேயே சிவைகுண்டத்துல கிடைக்கக்கூடிய பகவத அனுபவத்தை நீ எனக்கு கொடுக்கணும் இங்கேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் இந்த இடத்துல முக்தானுபூதி இக தாசியதி மே முகுந்தா மே எனக்கு முக்தானுபூதி இக தாசியதி அந்த முக்தானுபூதியை இங்கேயே கொடுக்கும்படியாக பண்ணணும். அங்க எப்படி எப்படிப்பட்டெல்லாம் பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுமோ அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் இங்கேயே ஏற்படணும் என்பதாக சொல்லுகின்ற அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பகவத் அனுபவ பிராவண்யம் தானே அங்கதானே நமக்கு கிடைக்க போறது. அது அந்த அனுபவத்தை இங்கே எம்பெருமானையே அனுபவிக்கும்படியாக இங்கேயே பண்ணணும்னு சொல்ற இதுவும் எப்பவோ அனவரம் ஒழுவில் காலவெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா வடிமை செய்ய வேண்டும் நாம் எழுகிறறிவி திருவிங்கிடத்து எழில்கள் சொருதி எந்தை தந்தை தந்தைக்கே என்பதாக எழுகுரல் அருவி திருவேங்கிடத்து எழில்கள் சொருதி எல்லா சமயத்திலையும் பல பிரகாரமாக ஒரு ஜோதிஷாக இருந்திருக்கிற திருவேங்கட மலையில இந்த அருவிகள்னாலே
அலங்காரம் பெற்றதாக அறிவுகள்னாலே பிரகாசிச்சின்றிருக்கிற ஒரு ஒவ்வொன்னு தயனுடைய பெருமானுடைய தயையை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற சந்திச்சு கொண்டிருக்கிற அந்த அருவிகள்னாலே உடுத்தான திருவேங்கட முறையானுக்கு அங்க வந்து நான் கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்கணும். எழில்கள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்பதாக சோதி ரூபமாக இருந்திருக்கிற பிரகாசிச்சென்றிருக்கிற அந்த எம்பெருமான் அவருக்கு நாம் வழிவிலா வடிமை செய்ய வேண்டும், நாம் எப்பொழுதும் நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நம்மால் அறிக்கின்றார். அந்த வழிவிலா வடிமைன்றது நமக்கு சீவைகுண்டத்துல கிடைக்க போறது, அது இங்கேயே கிடைக்கணும்னு சொல்ற. நேற்று வரைக்கும் நான் எப்படி இருந்தவன் நானு, இன்னைக்கு நான் எப்படி இருக்கவனா இருக்கணும் அப்படின்னு நேற்று வரைக்கும் நான் நினைச்சேன் தாயே தந்தை என்றும் தாரமே கடை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பது உனை காண்பதோர் ஆசையான் வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி யான் என கொண்டருளே என்பதாக திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் கொண்டார். அந்த திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் போல நான் இத்தனை நாள் வரைக்கும் சுவாமி தான் என்னைக்குமே அப்படி இருந்ததில்லை, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக சொல்ற தாயே தந்தை என்றும் தாரமே கிளஸ்டர் என்றும் நோயே பட்டொழிந்தேன் இந்த சம்சாரத்துல அம்மா அப்பா பசங்க மனைவி பின் சொல்லி இவாளுடைய ஒரு நன்மையே நான் எப்ப பார்த்தாலும் நினைச்சிருந்து இவாளுக்கு சம்பாதிச்சு போடுறதும் இவாளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதும் இதுதான் புருஷார்த்தமா நான் இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிருந்தேன். ஆனா உனை காண்பதோ ராசனால் வேயை பூம்பொழில் சோழ் விரையா திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் சொரூப ஞானம் இல்லாமல் இத்தனை நாள் இருந்த அதி நீச்சமாக இருந்த அடியேன் அந்த நாயேன்னு தன்னை சொல்லிக்கிறார். அடியேன் வந்தடைந்தேன் நான் இந்த இடத்துல ஒன்னு இடத்துல வந்து சேர்ந்திருக்கேன், இது இத்தனை நாள் வராதது என்னுடைய தப்பு, இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கேன் எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்ன. இப்போ நீ எப்படி இருந்திருக்க அப்படின்னா நீயே தான் எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் தாயே தந்தை காரமைக்கல மக்கள்னு நான் வேற யாரையோ நினைச்சிருந்தேன் நானு, என்னுடைய நிலையில நீயே தான் எல்லாமாக இருந்திருக்க எம்பிரான் எந்தை என்னுடைய சித்தம் எனக்கு அரசு என்னுடைய வாணாள் மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகிருது கதி நாராயணா என்று உபனிஷத்துக்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு எந்தையாகவும் என்னுடைய பந்துவாகவும் எனக்கு சுவாமியாகவும் என்னுடைய சத்தைக்கு காரணமாகவும் நீ இருந்திருக்க எழில்கள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்பதாக நம்மாழ்வார் சொல்றது திருமங்கையாழ்வார். இப்படி ஆழ்வார்கள்லாம் பாரித்ததாக இருந்திருக்கிற கைங்கரியம் அந்த கைங்கரியத்தை நான் இங்கு இருக்கிற நாள்ல விடைவிடாமல் நான் திருவேங்கடமுடையானுக்கு பண்ண வேணும், இதுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன் நானே என்பதாக சொல்லுகின்றார். சொன்னா நடக்குமா, நீ சொன்னா நடக்குமா, நான் சொன்னா நடக்குமான்னு தயாதேவி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்ற விஷகிரி பிரணயி அசௌ முகுந்தகான் இந்த திருவேங்கட மலையில இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த இந்த எம்பெருமான் மாயாவி பரமானந்தம் தெக்வா வைக்கும் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதத்தே அந்த திருவேங்க பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் அந்த ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டுட்டு அந்த ஸ்ரீவைகுண்டத்துல அங்க இல்லாதது எதுவுமே கிடையாது ஆனாலும் கூட அதையும் விட்டுட்டு இந்த ஒரு மலை மேல இருந்திருக்கிற சுவாமி புஷ்கரணியினுடைய கரையில சுவாமி புஷ்கரணி கரையில அவ பிராட்டியோட கூட சந்தோஷமாக இருந்திருக்க விஷகிரி பிரணயி அந்த திருவேங்கட மலைக்கே சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷமாக இருந்திருக்கிற மோட்சத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிற அப்பேற்பட்ட எம்பெருமான் மதாதரஹாம் மே இஹ முக்தானுபூதிம் தாசியதி மதாதரஹா என் விஷயத்துல ஒரு ஆதரவோட கூட எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இப்பேற்பட்டவர் நமக்கு கிடைச்சிருக்கார். அந்த பிரார்த்திக்கிறவர் யார் பிரார்த்திக்கிறாளோ அவள் விஷயத்துல ஒரு பெரிய ஆதரத்தோட பாப்பா இந்த குழந்தை வந்திருக்கா இப்படி போகணும். அதாவது சில சில ஸ்தலங்களை கொடுக்குறோம், அதாவது நாம ஏதோ கேட்கறத கொடுக்குறோம், அந்த வஸ்துக்களை கொடுக்கச்சே ஒரு பிரீத்தியோட கொடுக்கறது ஒண்ணு, இப்படியா போய் தலைன்னு இந்த எடுத்தும் போய் தலைன்னு கொடுக்கறது ஒண்ணு. இந்த ஆனா பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்றது எப்படி அனுகிரகம் பண்ணோம்னாக்க ஆதரவோட அனுகிரகம் பண்ணோம்.
ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், ஸ்ரீயா தேயம், தியா தேயம், சம்விதா தேயம். உபநிஷத்துக்கள் சொல்றது எப்படி கொடுக்கணும்னு சொல்லுச்சு. ஸ்ரத்தையா தேயம், யாரோ ஒரு சுவாமி என்று அந்த சுவாமிக்கு நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னாக்க, பக்தி சிரத்தையோடு இந்த சுவாமிக்கு நம்ம வஸ்து போய் சேர்றது இருக்கு. இது நம்மளுடைய பரம பாக்யம் அப்படின்ற எண்ணத்தோட அந்த சுவாமிக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம்னு சில வியாக்கியானங்கள். இதை நாம கொடுக்கறது அஸ்ரத்தையா கொடுக்க கூடாது. அது ஸ்ரீ ஆதேயம், ஸ்ரீ ஆதேயம், வணக்கத்தோட தேயணும். புத்திபூர்வமா இவ கொடுக்கறது நல்லதுன்றத புத்தியோட கொடுக்கணும். எப்படி எல்லாம் கொடுக்கணும்ன்றதுல உபநிஷத்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணாலும் கூட அந்த அனுகிரகம் ஆதரத்தோட இருந்துட்டு இருக்கணும். சாதம் போடலாம், வீட்டுக்காரன் சாதம் போடுற மாதிரி டம்ளர்ல வச்சு வாசல்ல வச்சுட்டு வைப்பா அப்படின்னு சொன்னோம்னா அது வேண்டாம். ஆனா ஆத்துல உட்காந்து வச்சு அவளுக்கு என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற, இது போருமா, இந்த வசதி நல்லா இருக்கா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஆதரத்தோட கொடுத்து அவளோட பேச்சு கொடுத்து அவளை சாப்பிட பண்ணி வைக்கிறது இருக்கு, அதிதிகளை சாப்பிட பண்ணி வைக்கிறத, அதுதான் விசேஷமாக இருந்திருக்கு. அதே மாதிரியாக திருவேங்கடமுடைய அசோ முகுந்தா திருவேங்கட மலையில இருக்கிறத ஆசைப்பட்டு அந்த சீவைக்குண்ட மோட்சத்தை கொடுக்குறவனா இருந்திருக்கிற அசோ முகுந்தா என்னிடத்துல ஒரு ஆதரத்தோட சுவாமி வந்து நமக்கு கைங்கரியம், வாப்பா வா, நீ கைங்கரியம் பண்றதுக்கு வா அப்படின்னு சொல்லி பண்ணும்படியாக பண்ணணும் என்பதாக சொல்லுகின்ற. தாதரோ விஷகிரி பிரணி யதாசௌ முக்தானு, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முக்தானுபூதி மிக தாசியதி, அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல என்ன அனுபவம் வரணுமோ அந்த அனுபவத்தை இங்கேயே கொடுக்கணும்னு சுவாமி பிரார்த்திக்கிறாராம். அது ஒன்றடிப்படி ஆழ்வார் ரங்கநாதனிடத்துல பிரார்த்திக்கிற மாதிரி, பச்சமாமல போல்மேனி பவளமாய் கமல செங்கன் அச்சுதா அமரவேறே ஆயிரகம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர தான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பரிணும் வேண்டேன் அரங்கமானே என்று அருளி செய்வது போல இங்கு பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். தொந்தரடிப்படி ஆழ்வார் பிரார்த்தனை பண்றார். அந்த பகவன் நாமாவச்சாரணத்தை காட்டிலும் பரம போக்கியம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நீ சீவைகுண்டத்துக்கு போய் இச்சுவை தவிர, அதாவது அந்த எம்பெருமானுடைய திருநாமம் அச்சுதா அமரரேரே ஆயர்கள்தான் கொழுந்தே அப்படின்னு சொல்லி அந்த நித்திய விபூதி நாயக்கனாக இருந்திருக்கவனேன்னு அமரரேரேன்னு நித்திய சூரியனுக்கு நாயக்கனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமான் அவர்களுக்கு தான் நாயக்கனா அப்படின்னு கேட்டேன். இன்னும் இல்லை, ஒரு இடக்கை வழக்கை தெரியாத இருந்திருக்கிற திருவாயிர் பாடியில இருந்த ஆயர்களுக்கும் அதிபதியே திபாதமானவனம் என்பதாக சொல்லுகின்றார். அங்கதான் சொல்றார் சுவாமி நம்மாழ்வார் இவர் விஷயத்துல சொல்லச்சு, பெருமானுக்கு ஆயர் நித்தியசூரிகள் தழுவதாக இருக்கிறது ஒரு பெருமையா அப்படின்னு கேட்டா அது பெருமை இல்லை. ஈசனையின் நிறை ஒன்றுமில்லையன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன்னு என் விஷயத்துல அனுகிரகம் பண்ணவர்களா இருந்திருக்கிற ஜோதிஷான் ஜோதிஷ் ஜோதிக்கெல்லாம் ஜோதிஷா இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கிற அவருக்கு அதுதான் பெருமை என்பதாக சொல்லுகின்ற. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு நான் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை, அதுவும் எங்க இங்கேயே கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், வேற ஒன்னும் இல்லை. இதுல பத்தாதரஹா அப்படின்னு ஜெருகண்டி ஜெருகண்டின்னு பிடிச்சு தள்ளாத பிடிச்சு அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி இந்த இடத்துல. அந்த பிரார்த்தனையை தலை கட்டி வைக்கிறது ஓம் பொறுப்பு. அசப்பரம் கிமப்பிமே அசனீயம், இதுக்கு மேல ஒன்னிடத்துல இருந்து நான் எதையுமே நான் விரும்பவே இல்லை. நீ பண்ண வேண்டியது வேற ஒன்னும் இல்லை. உன்னுடைய நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ததா மயி பிரசாதம் குருஷ்வன், இந்த பெருமாள் எப்படி இங்கேயே அந்த முக்தானுபூதியை வழங்குவாரோ, ஸ்ரீ வைகுண்டத்துல என்ன விதமான ஒரு அனுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுமோ அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை இங்கேயே வழங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்படி நீ எனக்கு அந்த விஷயத்தை நீ எனக்கு பண்ண வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம்.
நாசனீயம் இதுக்கு மேல வேண்டுவது ஒண்ணு இல்ல, அத்தப்பரமே செய்ய நாசனீயம் கிமப்பின உன்னிடத்துல நான் இனிமே பிரார்த்தனை பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே பிரார்த்தனை எல்லாம் பண்ணியாச்ச, என்ன இருக்கு அப்படின்னா ஏற்கனவே பண்ணிருக்கிற பிரார்த்தனை எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, மோட்சார்த்தமான பிரபத்தி பண்ணியாச்சு, பாபாரம்பகம் பிராயசித்தமான பிரபத்தி பண்ணியாச்சு, பாபாரம்பக பாப நிவர்த்திக்கு உண்டானதான பிரபத்தி பண்ணியாச்சு. ஆகையால எல்லா விதமாக பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு பிரார்த்தனை பண்றது ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஒன்னும் இதுதான், வேற ஒண்ணு அவிஸ்ராந்த கல்லோல கலுஷா மமாபிர்பூயாசு மனதி முனி சித்தாதி சுலபா மதுக்ஷிரண்யாகுண விபவா சஞ்சனகணதி மகானந்த பிரம்மானுபவ மகானந்த பிரம்மானுபவ பரிவாகவிதாக பகுவிதம் பல பிரபானமான ஒரு பல பிரகாரமான பிரம்மானந்தங்கள் நமக்கு வருகின்ற, அது மது க்ஷீரன்யாயன தேன் சக்கரை பால் இதெல்லாம் போட்டு கலந்துதாக்கா அந்த இனிப்புல இனிப்பு மேல மேல தெரிஞ்சுட்டு இருக்குமா, அப்பேற்பட்டது அப்பேற்பட்டது பிரம்மானந்தத்தை எனக்கு இங்கேயே அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். இந்த சூத்திரத்துல இதுக்கு மேல வேற ஒண்ணும் வாண்டாங்க சுவாமி தேசிகன் தேவம் இடத்துலயும் இதே மாதிரி கேக்குறேன். உன்னுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக இருக்குமே ஆனால், அதுல ஒவ்வொன்றுலயும் இஃப் கிளாஸ் போட்டிருக்க, நீ எனக்கு என் விஷயத்துல பிரசன்னமாக ஆவாயானால், நான் உனக்கு சமீபத்துல இருக்குவனாக ஆனால், சுயஸ்தி பக்தி ரணக கரிசைலநாதம், சரி நான் உங்காத்து வந்து தெருவிலேயே சன்ன தெருவிலேயே தேவபெருமாள் திருவடி வாரத்திலேயே நான் இருந்துருக்கேன், ஆனாலும் உன்னிடத்துல பக்தி இல்லாதவனா இருந்தேன்னாக்கா என்ன பண்றது, அந்த மாதிரி இல்லாமல் உன்னிடத்துல பக்தி உடையவனாக நான் இருந்தாலாம், என்னுடைய பக்தின்றது ஒரு காரணத்தை முன்னிட்டு இல்லாமல் அந்த பக்தி பெருமாளிடத்துல பக்தி பண்றது நம்மளுடைய ஸ்வரூபம்ன்ற புத்தியோட கூட உண்டான தோஷமில்லாத பக்தியை உடையவனாக நான் இருந்தேன் இருந்தானே ஆனால், அதோட மாத்திரமில்ல உன் அடியார்களோடு இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டதுன்னாக்க இந்த சம்சாரமே தான் மோட்சம். அதாவது பெருமாள் நம்ம விஷயத்துல பிரீத்தியாகவும் அவருடைய சமீபத்துல நாம இருக்கும்படியாகவும் அவரிடத்துல குற்றமில்லாத பக்தியோட கூட நாம இருக்கும்படியாகவும் அந்த பாகவதாலோட கூட சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலை கணக்கு ஏற்பட்டதுன்னாக்க இந்த நிலைதான் சீவைக்குன்றத்துல இருக்கக்கூடியது. ஆகையில சம்சாரமே மோட்சத்துல்லியமாக ஆயிடுந்தார். இங்க பிரார்த்தனை பண்றது நிஜ பிரார்த்தனை பண்றது என்ன அப்படின்னா, மோட்சம் சம்சாரம் மோட்சமாக ஆகட்டும், சம்சார மோட்சத்தை பத்தி இல்ல, மோட்சத்துல என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் எனக்கு இங்க ஏற்படணும். அதுவும் திருவேங்கடமுடியான் விஷயத்துல அவருக்கு வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்கிற ரீதியில அந்த அடிமையை தான் பிரார்த்தனை பண்றார், கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றார். இப்படி எம்பெருமான விஷயத்துல பிரார்த்தனை பண்றது, இதுலயும் திருவேங்கடமுடியான் விஷயத்துல கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்றார். எப்பவுமே நீ அனுகிரகமா இருக்கணும், நம்ம ஒரே ஒரு க்ஷணம் அந்த பெருமாளை போய் சேவிக்கிறோம், அந்த ஒரு க்ஷணம் அந்த பெருமாளை சேவிக்கிறச்சேயே நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போறது, என்ன பண்ணணும்னு தெரியாத போறோம். சில சமயங்கள்ல பெருமாளை சேவிக்கணும்ன்ற புத்தியே கூட மூடி அடுத்த கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ள அந்த இடம் தாண்டி போறது வெளில வந்துடும். இதை கேட்கணும் அதை கேட்கணும், இப்படி பிரார்த்திக்கணும் இப்படி பிரார்த்திக்கணும்னு நினைச்சுட்டே என்னென்னமோ எல்லாம் பாரிச்சுட்டு போறோம். போன உடனே அந்த பெருமாளுடைய ஒரு சக்தியினால ஈர்க்கப்பட்டவர்களா ஆகி ஒண்ணுமே கேட்காத அப்படியே பெருமாளை மாத்திரம் சேவிச்சுட்டு நான் பேரும் திரும்பி வரும். இது திருவேங்கடமுடையானுடைய ஒரு பிரபாவம். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறதுன்றது இருக்க, இது ஒரு பெரிய பேராச சுவாமி தேசிகனுக்கு
சாதாரண விஷயம் இல்லை. ஏன் அனுகிரகம் பண்ணணும்ன்ற கிரகத்திலும் வேற ஒன்றும் வேணான்னு, இது என்னவோ சொல்பமான விஷயமாட்டும் நினைச்சிட்டு அசப்பறம் கிணக்குமே ஸ்வயநாதன், நீ வேற எதுக்கும் எனக்கு ஒன்றும் சிபாரிசு பண்ண வேண்டாம், எந்த திருவேங்கடமுடையானுக்கு ஃபுல் ரைட்ஸோட கூட எப்போ பார்த்தாலும் நான் கைங்கரியம் பண்ணணும் பரமாவன், யாரும் தடங்கள் இல்லாத பண்ணும்படியாக பண்ணணும்னு சொல்றேன். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கும்பலை பார்த்து நம்ம இப்படி நினைக்க வேண்டாம், அன்னைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் திருவேங்கடமுடையான் கைங்கரியம் கிடைக்கிறதுன்றது இருக்க அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. திருமத நந்திகள் அனந்தாழ்வான் போன்ற மகான்கள்லாம் கைங்கரியம் பண்ண ஒரு இடம் அது, அப்பேற்பட்ட கைங்கரியம். அதுலேயும் சுவாமி யாரு, திருவேங்கடமுடையான் வேற, சுவாமி தேசிகன் வேற இல்லை. திருவேங்கடமுடையானுடைய கண்டாவதாரமாக எழுந்தருள் இருக்கிற சுவாமி இங்க தன்னுடைய நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு எது புருஷார்த்தன்றத இந்த ஸ்லோகத்தினால காண்பிச்சு கொடுக்குறார். ஆகையால தயாதேவியே நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். திருவேங்கடமுடையானுடைய திருமலையில முக்தானுபவ துல்லியமான ஒரு ஆனந்தத்தை, ஆனந்த விசேஷத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்றார். இவ்வாறாக சுவாமி இதுவரைக்கும் 100 ஸ்லோகங்கள்ல 10 ஸ்லோகம் முதல்ல முகவுரையாயிடுத்து, மீதி 90 ஸ்லோகங்கள்னால தயாதேவியினுடைய பிரபாவத்தை உடைய அதாவது வரிசையா சொல்லிட்டு வர, அற்புதமாக சொல்லிட்டு வர, இதுல கடைசியில தலைக்கட்டி வைக்கிற திருவேங்கடமுடையானுடைய ஒரு வழிவிழா அடிமை செய்யறது கூட, அதை நாம் ஆசைப்பட்டோம்னா கூட அதையும் பண்ணி கொடுக்கிறவள் யாருன்னா தயாதேவி தான். அவ மாத்திரஸ்தானத்துல இருந்துருக்கவா சிசு போஷணம், குழந்தை ரட்சணம் பண்ணணும்னு கேட்டா அம்மாவாக குழந்தைய ரட்சணம் பண்ண முடியும். ஆகையாலதான் மை புருஷத்தை சாப்பிடுதான்னு ஒன்னவுட்டா நான் யாரமா நான் கேட்க முடியும், நீதானே கொடுக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்றோம் சுவாமி. இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும், அதுல இருந்துட்டு இருக்கோம், யார் நமக்கு நல்லது கெட்டது சொல்றவா யாரு, அம்மா தான் சொல்லுவா. நம்ம உரிமையோட கேட்கக்கூடியது இது வேணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா யார கேட்க முடியும், அம்மாவை தான் கேட்க முடியும். இந்த தயாதேவி அம்மாவா இருந்துட்டு அம்மாவை பார்த்து சொல்ற மாத்திரதையே மை குருஸ்வதாதம், ஒன்னு விட்டா யார நான் கேட்போம்னானு எனக்கு நான் இப்போ ஆசையா இருந்தேன்றது இதுதான். இத்தனை மை குருஸ்வதாதம்னு தன்னை சொல்ற, தன்னை மையன்னு சொல்லி கேட்டே நான் எப்பவுமே குற்றம் புரியவனா இருந்தாலும் கூட, தோஷம் உள்ளவனாக இருந்தா கூட உன்னை சேர்ந்தவனாக ஆயிட்டேன், உன்னுடைய வாத்சல்யத்துக்கு ஈடாக என்னுடைய குற்றங்களை பாராமல் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்றதாக சொல்லுகின்ற. அந்த அனுகிரகம்ன்றது அந்த போக பிரதானம், நமக்கு உண்டான சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு சந்தோஷம் இப்ப வரக்கூடியது என்ன, அந்த திருவேங்கடமுடையான் கைங்கரியம் தான் நான். ஆகையால அந்த திருவேங்கடமுடையான் கைங்கரியத்தை நீ எனக்கு கொடுக்கணும் என்பதை சொல்லுகின்ற. உன்னை தவிர வேற யாராலையும் அது கொடுக்க முடியாதுன்றதுனால சொல்ற. ஆகையால இது பாக்கிய விசேஷத்தை நீ கொடுக்கிறாய் என்ற அவன் எப்படி கொடுப்பானோ அந்த மாதிரி பண்ணு, நீ என்னுடைய ஸ்தோத்திரத்தினால சந்தோஷம் அடைஞ்சிருக்க அதை நீ கொடு அப்படின்னு ராமாயணத்துல சீதா பிரார்த்தி சொல்றம் புருஷவியாகிரம் ததா குரு தயா மையின்னு அந்த ஹனுமாரை பார்த்து சிறீதருடைய பார்த்து சொல்ற, ராமபிரான் வந்து என்னை எப்படி அழைச்சிட்டு போவேரோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணுவ, அவர் ராம அவர் ராமர் கைக்கு வந்து சீதா பிராட்டி அழைச்சின் போனோம், அவர் எப்படி அழைச்சின் போவார், சேது பந்தனம் பண்ணி இல்ல குரங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாத்தோடையும் கூடு சண்டை போட்டு வந்து அழைச்சின் போவாரா என்ன பண்ணுவாரா அதை பத்தி எனக்கு தெரியாது, அவர் ராமர் வந்து எனக்கு அழைச்சும் போனோம், அவர் எப்படி அழைச்சின் போவாரோ அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணு. திருவேங்கடமுடையான் அவருடைய கைங்கரியம் பரிபூர்ண பிரம்மானுபவம் சீவைக்கும் சத்துல இருந்திருக்கிற முக்தானுபூதி எப்படி கிடைக்குமோ அப்படி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அந்த அனுகிரகத்தை. அதுக்கு நான் தகுந்தவனா தகுந்தவன் இல்லையா, அதுக்கு உண்டானதான இருந்துருக்கிற குணங்கள் என்னிடத்துல இருக்கா இல்லையா அப்படின்றது பத்தி இல்ல, அது இல்லைன்னா அது இருக்கும்படியா பண்ணு, இருக்குன்னு சொன்னா இருக்கிறதுக்கு கொடு, இப்படி என்ன பண்ணா அது நடக்குமோ அப்படி பண்ணுன்னு மணிக்குருஷ்வர் ததா பிரசாதம்ன்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும்.
இந்த கைங்கரியத்துக்கு ஏற்றவனா ஏற்றவன் இல்லையா, நீ கைங்கரியத்துக்கு ஏற்றவன் இல்லைன்னு சொன்னாக்க அது ஏற்றவனாக பண்ணி எனக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்கணும். அந்த அனுபவத்துக்கு முக்தானுபவத்துக்கு ஏற்றவன் இல்லைன்னு சொன்னா என்னை ஏற்றவனாக அதுக்கு உண்டான தகுதியை உண்டு பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் பிரார்த்தனை பண்றது மொத்தம் இதுதான் என்று சீதா பிராட்டி குருமாரிடத்துல பிரார்த்தனை பண்ண மாதிரி பெருமாளிடத்துல பெருமாள் பகவத் கைங்கரியம் வேணும்னு தேவியரிடத்துல பிரார்த்தனை பண்ற, அதுவும் ஸ்ரீ வைகுண்டத்துல எப்படிப்பட்டதாக பரிபூர்ண பிரம்ம அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் இங்கேயே திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்துல அந்த திருவேங்கடமுடையான் கைங்கரியத்தினால தனக்கு ஏற்பட வேணும். அது நீ ஒத்தி தவிர வேற யாராலையும் பண்ணிருக்க முடியாது. ஆகையால எல்லா சமயத்திலையும் உண்மையே சேவித்து கொண்டு இருக்கும்படியான அந்த ஒரு இது போறோம். இது ஒண்ணுமா, இதுக்கு மேல வேற ஒன்னும் வாண்டாம் என்பதாக சொல்லுகின்ற இருந்திருக்கிற பகவத் கைங்கரியம் நமக்கும் ஓணும். வாஸ்தவமா இன்னும் இதனத்துல நம்ம எனக்கு தோன்றது என்னன்னு கேட்டேன், சுவாமி திருவேங்கமுடியான் திருவடி வாரத்துல கைங்கரியம் போடுறதே முக்தானுபவத்தின்னு சொல்லி பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லி அந்த அந்த பிரம்மானுபவத்தை இங்கே கொடுக்கணும், இருந்த நாள்ல கொடுக்கணும்னு பாரித்த. ஆனா நமக்கு நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்னன்னா, சுவாமி விஷயத்துல ஒரு அச்சஞ்சலமான பிரதிபக்தியும், சுவாமி தேசிகன் விஷயத்துல கைங்கரியம் பண்றதும், சுவாமியினுடைய சீசூக்திகளை சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக எல்லாரும் அறியும்படியாகவும் பண்ணணும்னு சொல்லி இப்படிப்பட்டதான இதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பரமானந்தமான ஒரு விஷயம். இத்த சுவாமி வேற யாருந்தையும் அனுகிரகிக்க முடியாது, யாராலையும் அனுகிரகிக்க முடியாது. அந்த திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் தான் அனுகிரகம் பண்ணணும். ஆகையால இப்பேற்பட்ட அனுகிரகத்தை சுவாமி தேசிகன் இடத்துலயும் தயாதேவியின் இடத்துலயும் திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா ஸ்ரீகிருஷ்ணன் மாலை கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுர வேணமாக.